இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தளபதி விஜய் இருக்கார்ல, அவரோட மக்கள் இயக்கம் சார்பாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை அழைச்சி இன்னைக்கு விருது கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்லாம் இருக்க சில விஷயங்கள் அவர் ஸ்டேஜில் சொன்னார்ப்பா. எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு சொன்னார் ஒரு காரணம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அசுரன் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. உங்கள்கிட்ட காடு இருந்தால் பிடிங்குவானுங்க, ரூபா இருந்தால் எடுத்துக்குவானுங்க, படிப்பை மட்டும் எதுவுமே பண்ண முடியாது சிதம்பரம் அப்படின்னு சொன்னது தான் என்ன ரொம்ப தாக்குச்சு. அதனால இந்த ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணணும்னு நினச்சி பண்ணிருக்கேன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. முன்னாடிலாம் உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் உன் சோசியல் மீடியாவில் யாரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கேட்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆனவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னால் முடியாது, உனக்கு இது வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு, அதை நினச்சி கண்டிப்பாக வந்து வருத்தவே படாதீங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கடைசியாக ஒரு விஷயம் சொன்னார், இங்கேருந்து தான்ப்பா அடுத்து தலைமை உருவாக முடியும், நீங்கள் நினச்சா உருவாக முடியும். நம்ம கையை வச்சு நம்ம கண்ணையே குத்திட்டு இருக்கிறாங்க, ஓட்டுக்கு காசு அதை நீங்களும் வாங்காதீங்க, உங்கள் வீட்லேயும் வாங்க விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கடைசியாக நம்ம தளபதி அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறது. ஸோ என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் தளபதி விஜய் அரசியலுக்கு வரணுமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.